Another video from simple networking. In the video, we will telnet and SSH difference. That is why configuration is done. We will step by step. That is why we will service password encryption use. We will explain. So, video will skip. First, we will SSH. SSH is abbreviation. Secure cell. This is port number 22. This is TCP and UDP based protocol. Telnet is port number 23. இதோட போர்ட் நம்பர் வந்து TCP. இது வந்து டெல்நெட்டுக்கும் SSHக்கும் அதில் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, டெல்நெட் வந்து பிளேன் டெக்ஸ்டாக இருக்கும். நம்ம வந்து என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறோமோ அது வந்து என்கிரிப்ட் ஆகாது, பிளேன் டெக்ஸ்டாக இருக்கும். ஸோ பேக்கெண்டில் வந்து யாராச்சும் வந்து நம்ம லாகின் பண்ணுறோட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எல்லாமே பார்க்க முடியும். பட் செக்யூர் செல் வந்து அப்படி கிடையாது. அது வந்து ஒரு கிரிப்டோகிராஃபி மூலமாக வந்து அது வந்து என்கிரிப்ஷன் ஆயிரும். இப்போ நம்ம வந்து என்ன பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாலும் அது வந்து என்கிரிப்ட் ஆகிறனால வந்து அது வந்து யாராலையும் வந்து பார்க்க முடியாது. வாங்க நான் உங்களுக்கு டெமோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி அது இப்போ கான்ஃபிக் பண்ணுறதுன்னு. இப்போ டெல்நெட் எப்படி கான்ஃபிக் பண்ணுறதுன்னு நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ டெல்நெட் கான்ஃபிக் பண்ணுறதுக்கு வந்து நான் ஐபி அட்ரஸ் வந்து 192.168.1.1 வந்து நான் அந்த ரவுட்டருக்கு நான் கான்ஃபிக் பண்ணியிருக்கேன். சிஸ்டத்துக்கு வந்து 192.168.1.2 வந்து நான் கான்ஃபிக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த ஐபி வந்து பிங் ஆகுதுன்னு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளால் வந்து டெல்நெட் எடுக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இப்போ டெல்நெட் எடுக்க முடியல, ஏன்னா கான்ஃபிகேஷன் பண்ணலை. இப்போ நான் வந்து ரவுட்டரில் போயிட்டு நான் வந்து டெல்நெட் கான்ஃபிக் பண்ண போகிறேன். அது கான்ஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு கான்ஃபிக் டெர்மினலில் போகணும். அப்போ தான் வந்து நம்மளால் கான்ஃபிக் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஹோஸ்ட் நேம் க்ரியேட் பண்ணலாம். ஹோஸ்ட் நேம் வந்து R1 வந்து க்ரியேட் பண்ணலாம், இல்லைனா நம்ம வந்து டைரெக்டாகவே அப்படியே பண்ணலாம். இப்போ நான் வந்து யூசர் நேம் வந்து அட்மின் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ அட்மின் க்ரியேட் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து எனபிள் பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு வந்து எனபிள் சீக்ரெட், அப்புறம் வந்து பாஸ்வேர்டு எனபிள் பாஸ்வேர்டு, அப்புறம் வந்து அதுக்கு வந்து சிம்பிள் நான் வந்து டைப் பண்ணுறேன். இது வந்து நம்ம வந்து எப்படி வேணால் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எனபிள் பாஸ்வேர்ட் சிம்பிள். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து VTY கான்ஃபிகேஷன் வந்து பண்ணணும். இப்போ டிஃபால்ட்டாகவே VTY கான்ஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும்னா, லைன் VTY 024. ஸோ 024னா நாலு பேர் வந்து ஒரு டயத்தில் வந்து இந்த ரவுட்டரை வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஃபிஃப்த்து பர்சன் வந்து இது வந்து அக்சஸ் பண்ண முடியாது. அது ஃபிஃப்த்து பர்சன் வந்து அக்சஸ் பண்ணால் அந்த கனெக்ஷன் வந்து ரெஃப்யூஸ் ஆயிரும். அதுதான் வந்து மீனிங் வந்து 024. இப்போ நம்ம என்ன பண்ணுற போகிறோன்னா, இப்போ நம்ம லைன் VTY-லேருந்து இருக்கிற லைன் VTY-லேயே நம்ம வந்து கான்ஃபிக் பண்ணலாம். இல்லைனா நம்ம மாடிஃபை பண்ணால் இந்த மாதிரி 15, 14 இந்த மாதிரி நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு இப்போ இருக்கிற மாதிரியே நம்ம வந்து லைன் VTY 024 நான் வந்து கான்ஃபிக் பண்ண போகிறேன். இப்போ நம்ம லைன் VTY-ல கான்ஃபிக் பண்ண அப்புறம் வந்து பாஸ்வேர்டு வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ பாஸ்வேர்டு வந்து நம்ம வந்து பிடிச்ச பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே வந்து அட்மின் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ண அப்புறம் நம்ம வந்து இது வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். டிரான்ஸ்போர்ட் SSH டிரான்ஸ்போர்ட் இன்புட். ஸோ இன்புட் நம்ம ஏன் கொடுக்குறோம்னா, இந்த PC-லேருந்து சுவிட்சு கனெக்ட் ஆகுது. சுவிட்சிலேருந்து ரவுட்டருக்கு வந்து இன்ட்ராஃபிக்கில் தானே நம்மளுக்கு கனெக்ட் ஆகுது. அதனால் வந்து நம்ம வந்து இன்புட் வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து SSH இல்லை ஆல் அந்த மாதிரி கொடுக்கலாம். நான் வந்து ஜஸ்ட்டு வந்து ஆல் நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா, நம்ம வந்து இப்போ வந்து டெல்நெட் கான்ஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, அதுக்கு நம்ம வந்து எனபிள் பாஸ்வேர்ட் லாகின் பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணோமோ அந்த பாஸ்வேர்ட் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து எனபிள் பாஸ்வேர்டு வந்து நம்ம போட்டோம்னா அந்த பாஸ்வேர்டு எனபிள் பாஸ்வேர்ட் போடணும். இப்போ போட்ட அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களால் வந்து இந்த ரவுட்டர் வந்து லாகின் பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்னென்னா, நம்ம வந்து எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்னா, ஷோ யூசர் அந்த மாதிரி ஒரு கமாண்ட் போட்டிங்கன்னா இந்த கமாண்டில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதே மாதிரி எந்த ஐபிலேருந்து நம்ம வந்து லாகின் பண்ணியிருக்கோன்னு தெரியுது. இப்போ இந்த ஐபி வந்து நான் சொன்ன மாதிரி 192.168.1.2. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸ் வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனபிள் பாஸ்வேர்டு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு என்ன பாஸ்வேர்டு போட்டோமோ அந்த பாஸ்வேர்டு தெரியுதா, சிம்பிள். அப்புறம் டெமோன்னு ரெண்டு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணோம்ல, அந்த பாஸ்வேர்டு நம்மளுக்கு தெரியுது. பட் செக்யூரிட்டி வைஸாக இப்படி தெரியக்கூடாது, ஏன்னா நாளைக்கு யாராச்சும் பார்த்தாங்கன்னா நம்ம அன்அத்தரைஸாக லாகின் பண்ண முடியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு செக்யூரிட்டி வைஸாக நம்ம என்ன பண்ணலான்னா, சர்வீஸ் பாஸ்வேர்டு என்கிரிப்ஷன் இந்த கமாண்ட் நீங்கள் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் நம்ம ரன்னிங் கான்ஃபிகேஷனில் இருக்கிற பாஸ்வேர்டு எல்லாம் வந்து
வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்கிரிப்ஷன் ஆயிடும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சிம்பிள்னு இருந்துச்சு, அந்த பாஸ்வேர்ட் வந்து இப்போ என்கிரிப்டட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் அதே மாதிரி நம்ம ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தோம்னா அந்த பாஸ்வேர்டும் வந்து நம்மளுக்கு வந்து என்கிரிப்ஷன் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ரெக்கமெண்டட் ஒன். இது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து எல்லா ப்ரொடக்ஷன் டிவைஸுக்கும் நம்ம வந்து பண்ணணும். அப்படி பண்ணால் தான் அது வந்து நம்மளுக்கு நல்லது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் பிங் ஆகுதான்னு. இப்போ வந்து நான் SSH கான்ஃபிகரேஷனுக்காண்டி நான் இப்போ உங்களுக்கு நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா பிங் ஆகுதுன்னு செக் பண்ணிட்டேன், அது பிங் ஆயிடுச்சு. இப்போ என்ன நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம வழக்கம் போல் வந்து இப்போ டெல்நெட் பண்ணியாச்சு, அந்த கான்ஃபிகரேஷன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃப்ரெஷ் கான்ஃபிகரேஷன் வந்து நம்ம வந்து SSHக்கு வந்து பண்ணலாம். இப்போ SSH பண்ணுறதுக்கு ஹோஸ்ட் நேம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். அதுக்கு ஹோஸ்ட் நேம் வந்து R1 வந்து நான் க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம ஹோஸ்ட் நேம் க்ரியேட் பண்ண அப்புறம் நம்ம வந்து டொமைன் நேம் வந்து க்ரியேட் பண்ணணும். நான் டொமைன் நேம் வந்து சிம்பிள் நெட்ஒர்க்கிங் அப்படின்னு நம்ம வந்து டொமைன் நேம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டொமைன் நேம் வந்து நமக்கு டிபெண்ட்ஸ் வந்து என்ன டொமைன் நேம் வந்து க்ரியேட் பண்ணணுமோ நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து எனபிள் சீக்ரெட் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ எனபிள் சீக்ரெட் வந்து லாஸ்ட் டைம் நான் கொடுத்த மாதிரி அதே சிம்பிள் அந்த மாதிரி நான் நேம் வந்து நான் இங்கேயும் டிஃபைன் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எனபிள் சீக்ரெட் பாஸ்வேர்ட் நம்ம வந்து எனபிள் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா வழக்கம் போல் நம்ம வந்து VTA-ல வந்து நம்ம கான்ஃபிகரேஷன் பண்ணணும். நம்ம வந்து அது வந்து பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம SSH வந்து மூணு டைப் இருக்குது. அது என்னென்னா நான் வந்து IP SSH நீங்கள் க்வெஸ்சன் மார்க் கொடுத்தீங்கன்னா வெர்ஷன் டைம்ட் அவுட் அந்த மாதிரி இருக்கும். இப்போ வெர்ஷன் பை டிஃபால்ட்டாக வந்து வெர்ஷன் 1 தான் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ அதை நம்ம வந்து வெர்ஷன் 2 மாற்றணும்னா வெர்ஷன் அப்புறம் 2 வந்து நீங்கள் போட்டிங்கன்னா வெர்ஷன் 2 வந்து SSH வந்து மாறிடும். நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து நான் டைம்ட் அவுட் வந்து நான் பண்ணுறேன். IP SSH டைம்ட் அவுட் க்வெஸ்சன் மார்க் கொடுத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 120 seconds வரைக்கும் வந்து நம்மளால் வந்து பண்ண முடியும். அப்படின்னா என்ன மீனிங்னா நம்ம வந்து SSH லாயின் பண்ணிவிட்டு ஒரு சர்டன் இப்போ 5 கொடுத்தோம்னா 5 seconds வரைக்கும் நம்ம வந்து எதுவுமே பண்ணலனா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து செஷன் வந்து எக்ஸ்பைர் ஆயிடும். அதுதான் மீனிங்கு. நெக்ஸ்ட்டு வந்து IP SSH அத்தன்டிகேஷன் ரிட்ரைஸ். அத்தன்டிகேஷன் ரிட்ரைஸ்னால் என்னென்னா இப்போ நம்ம வந்து நான் 2 கொடுக்குறேன். 2 மீனிங்ஸ் தான் நம்ம 2 வந்து ஃபெயில்ட் அட்டம்ஸ் பண்ணியாச்சுன்னா 3 வந்து அந்த கனெக்ஷன் வந்து ரெஃப்யூஸ் ஆயிடும். அதுதான் வந்து இதோட மீனிங். அது வந்து நான் உங்களுக்கு லைவாக வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணுறப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன், பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம வந்து இதை மூணுமே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லைன் VT வேலையை போட்டு அந்த மறுபடியும் நம்ம லாஸ்ட் டைம் டெல்நெட்டில் பண்ண மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் வந்து இங்கே மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். ஸோ லைன் VTY 0-4 டிரான்ஸ்போர்ட் இன்புட் ஆல்னு கொடுக்கலாம், SSH கொடுக்கலாம். நான் ஜஸ்ட்டு வந்து இங்கே SSH வந்து நான் இப்போ கொடுக்க போகிறேன். SSH கொடுத்த அப்புறம் நம்ம வந்து SSH கான்ஃபிகரேஷன் வந்து எனபிள் ஆயிரும். இப்போ நான் SSH கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும். லாஸ்ட் டைம் நம்ம பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் பாஸ்வேர்ட் வந்து சிஸ்கோன்னு வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். சீக்ரெட் பாஸ்வேர்ட் சிம்பிள் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் PC போயிட்டு நம்ம வழக்கம் போல் வந்து ரிமோட் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து SSH -L +R1 சொல்கிறது வந்து யூசர் நேம் +IP address வந்து நான் இங்கே வந்து டைப் பண்ணுறேன். இப்போ பாஸ்வேர்ட் கேட்குது, இது வந்து லாகின் பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். லாகின் பாஸ்வேர்ட் கொடுத்த அப்புறம் வந்து எனபிள் பாஸ்வேர்ட் கேட்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ எனபிள் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். இப்போ எனபிள் பாஸ்வேர்ட் கொடுத்த அப்புறம் நம்மளால் வந்து ரவுட்டர் வந்து லாகின் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ லாகின் பண்ண அப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். அது எப்படி வெரிஃபை பண்ணுறது நான் வந்து உங்களுக்கு நான் இப்போ நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து டெல்நெட் நான் வந்து அந்த அத்தன்டிகேஷன் ரிட்ரை நான் காட்டினேன்ல, அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா 2 நான் வந்து தப்பாக போட்டேன். என்னாச்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ரெஃப்யூஸ்னு வந்துருச்சேன். அதுதான் வந்து இந்த அத்தன்டிகேஷன் வந்து ரிட்ரைஸோட இதுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா IP SSH அத்தன்டிகேஷன் ரிட்ரைஸ் 2. அதனால தான் வந்து அங்கே வந்து இந்த 2 வந்து நம்ம ட்ரை பண்ண அப்புறம் வந்து கனெக்ஷன் ரெஃப்யூஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து SSH வந்து 2 மூலமாக வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒன்று வந்து